ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் மாபெரும் குதிரை சந்தை, அதுக்கப்புறம் மாட்டு சந்தை வந்து நடைபெற்றது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குருநாதசாமி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா வருட வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு தேர் திருவிழா வந்து நடைபெறும். இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு குதிரை சந்தை வந்து இங்கே நடக்குது. அதாவது தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சந்தைன்னு சொல்லலாம். அந்த குதிரை சந்தை வந்து நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாட்டு சந்தை, இந்த ரெண்டுமே வந்து இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்று வந்து நடைபெற்று வருது. அதை தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ குதிரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் 1 லட்ச ரூபாயிலிருந்து மினிமம் 50 லட்ச ரூபா வரைக்கும் குதிரைகள் வந்துருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸ் குதிரையும் இருக்குது, ரொம்ப லோ கிளாஸ் குதிரையும் வந்து நமக்கு இருக்குது. நீங்கள் அதில் குதிரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சின்ன சின்ன குதிரைகள் நிறையா இருக்குது, அதையும் வாங்கி நம்ம வந்து வளர்க்குறக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாடும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வகையான இன மாடுகள் வந்து வந்திருக்கு. காங்கயம் மாடுகள் வந்திருக்கு, அதே மாதிரி கறவை மாடுகளும் வந்திருக்கு, காளை மாடுகளும் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம், பேரம் பேசி கூட வாங்கி வைத்துக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மலை மாடுகள் வந்து நிறையா வந்திருக்கு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான வந்து ஒட்டகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து சில ஆடுகள் வகைகள் வந்து வந்திருக்கு. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில காடுகளில் வந்து வளரக்கூடிய ஆடுகள்லாம் வந்து வந்திருக்கு. இதையெல்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து மார்க்கெட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு இங்கே வந்து இந்த குதிரை சந்தையில் ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்று வந்து நடந்துட்டுருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 4 நாள் வந்து இது நடக்கும். எப்போவுமே வந்து இந்த ஆடி மாதத்தில் ஆடி 18 முடிஞ்சு அடுத்த வாரத்தில் வந்து நமக்கு நடக்கும். கரெக்டாக 8ஆம் நாள் வந்து இது நடக்கும். இந்த தேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு 10 நாள் நடக்கக்கூடிய விழாவாக இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 நாள் வந்து நமக்கு சந்தை வந்து நடைபெறும். இதில் வந்து மாட்டுக்கு தேவையான வந்து கயிறு, அதுக்கப்புறம் மணி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி குதிரைக்கு தேவையான கயிறுகள், அதே மாதிரி பெல்ட்டு, மேலே சவாரி செய்யறதுக்குண்டான அமைப்புகள் எல்லாமே வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நிறையா விற்கிறக்கும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கும் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். My appetite, don't leave me alone.